செம்ம டேஸ்டான சிக்கன் ரோல வீட்டிலேயே செய்யலாமா? ஒரு 250 கிராம் போன்லெஸ் சிக்கன்ல கொஞ்சோண்டு சில்லி பவுடர், கொஞ்சோண்டு சீரக பவுடர், பெப்பர் பவுடர், தனியா பவுடர், கொஞ்சோண்டு மஞ்சள் தூளையும் போட்டு இது கூடவே தேவையான அளவு சால்ட், ஒரு 1/2 கப் தயிரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா மேரினேட் ஆகட்டும். அடுத்த ஒரு ஜார்ல கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா இதுமே அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இது கூடவே ஒரு 1/2 கப் தயிரையும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பேன்ல கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃபிளேம்ல மூடி வச்சு எடுத்தோம்னா நல்லா வெந்துடும். இது அப்படியே ஆஃப் பண்ணி ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் ஒரு 4 பிரெட் எடுத்து வச்சிருக்கேன், அதுல இருந்து பிரவுன் லேயர் எல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு உருட்டுக்கட்டை வச்சு நல்லா உருட்டி எடுத்தா அந்த பேப்பர் மாதிரி வந்துடும். இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் உருட்டினதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த புதினா சட்னியை மேல நல்லா பூசி விட்டுட்டு அதுக்கு மேல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கனை வச்சு இந்த மாதிரி நான் உருட்டுற மாதிரி உருட்டினீங்கன்னா பக்காவா ஒட்டிடும். இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் உருட்டினதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல முட்டையை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், இன்னொரு பிளேட்ல பிரெட் கிரம்ஸ் போட்டு வச்சிருக்கேன். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரோல முட்டையில ஒரு டிப், அப்படியே பிரெட் கிரம்ஸ்ல ஒரு டிப், மறுபடி ஒரு முட்டையில ஒரு டிப், மறுபடியும் பிரெட் கிரம்ஸ்ல நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் டபுள் கோட்டிங் போட்டதுக்கு அப்புறம் நல்லா கொதிக்கிற நேரம் மீடியம் ஃபிளேம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு கோல்டன் பிரவுன் வர வரையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா பக்காவா ரெடி ஆயிடும். பாக்குறதுக்கு செம்ம டெம்டிங்கா இருக்குல்ல, அப்படியே ஒரு பீஸ் எடுத்து புதினா சட்னியில டிப் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலே சொல்றேன் பயங்கர டேஸ்டா இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டு போயிருங்க. வேற ஒரு வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.